விடிய ஆட்சியில் மழைநீர் வடிகால் பணிகள் சரியாக நடைபெறுவதாக மாநகராட்சி மேயர் கூறிய நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் மழைநீருடன் கழிவுநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். சென்னையில் நேற்று கொட்டிய கனமழையால் ஸ்டாலினின் தொகுதியான கொளத்தூர் பகுதியில் இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக ஜெயராமன் நகர், எம்ஜிஆர் நகர், நீலமேகம் தெரு, உமா மகேஸ்வரி நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கழிவுநீருடன் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் வீட்டிற்குள் உறங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூர் தொகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மழைநீர் வடிகால் பணிகள் சரியாக நடைபெறுவதாகவும் மழைநீர் தேங்கினால் ஒரு மணி நேரத்திலேயே வடிந்துவிடும் என மாநகராட்சி மேயர் பிரியா கூறியுள்ள நிலையில் சென்னையில் கொட்டிய மழையால் பல மணி நேரம் ஆகியும் மழைநீர் வடியவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். இதுவரை மழைநீரை வெளியேற்ற மாநகராட்சி மேயர் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் முதலமைச்சரின் தொகுதி மக்களே குற்றம் சாட்டும் அளவிற்கு விடியாரசின் அவலநிலை வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலையில் இருந்து விட்டுவிட்டு பெய்த கனமழையால் ஓஎம்ஆர் சாலையில் ஆங்காங்கே மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. இதனால் கந்தன் சாவடி சிக்னலில் அதிக அளவு தேங்கியுள்ள மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். மேலும் விடியரசு மழைநீர் வடிகால் திட்டத்திற்கு 4000 கோடி நிதி ஒதுக்கியதாக தெரிவித்த நிலையில் அந்த நிதி என்னவானது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.